அனைவருக்கும் வணக்கம். மூலிகை கனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா அவுரி. அவுரின்ற அந்த மூலிகையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. அவுரின்னு பார்த்திங்கன்னா அவுரியோட குணத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவுரி வேறினால் விஷம், சுரம், குண்மம், மேக வெட்டை, வலி, நோய் இவைகள் மாறும். இலை, விஷங்கள், காமாலை, மாந்தம், வாதம், சன்னி இவை மாறும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார நூல் வந்து பொருட்பண்பு நூல், பதிப்பாசிரியர் வந்து மோகன் ராஜய் அவர்கள். இந்த அவுரியோட செடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, சிவப்பு கலரில் சின்ன பூ உடையதாக இருக்குது. ஒவ்வொரு இலையும் பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கனால இதை வந்து நீல அவுரின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து இந்த வேர்லேருந்து எடுக்கப்படுற நீல கலர் அது வந்து நம்மளோட சாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து நீலக்கலர்னு நீலக்கலர் நீல அவுரின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த அவுரின்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிஞ்செடியினும் இது இந்தியாவில் சரி தென்னாட்டிலையும் சரி வங்காளத்துலேயும் சரி அதிகமாக இருக்குது. இந்த அவுரி செடி பார்த்திங்கன்னா 3 அடி வரைக்கும் உயரத்தில் வளருதுன்னு சொல்கிறாங்க. இலைகள் வந்து ஆவாரம் செடி இலை மாதிரியே இருக்குது, பார்க்கறதுக்கு சின்னதாக. அதில் முருங்கை இலை மாதிரியே இருக்குது நான் பார்த்த வரைக்கும். பூக்கள் வந்து மஞ்சள் நிறமாகவும் இருக்குது, சில இதில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாகவும் இருக்குது. அவுரி இலையில் வந்து நம்மளுக்கு சென்சோடைன் அப்படின்ற வந்து ஒரு மூலப்பொருட்கள் இருக்குது, சென்சோடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூலப்பொருட்கள் இருக்கனால இதை வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு மலமிளக்கியாக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இதோட மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த அவுரி பார்த்திங்கன்னா முழு தாவரமே வந்து பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம், கட்டி இதெல்லாம் வந்து ஈஸியாக கரைக்குது, விஷம் முறிக்கவும் செய்யுது. இந்த அவுரியை வந்து அதிகமாக வந்து நம்மளோட கூந்தல் தைலத்தில் வந்து சேர்க்குறாங்க. இந்த இதை வச்சு கூந்தல் தைலம் எப்படி செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவுரி, நெல்லிக்காய், கையாந்தகரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான், இது கூட வந்து ஆட்டுப்பால், பசும்பால், எருமைப்பால், அது இல்லாமல் கடைசரக்காக வந்து அதிமதுரமும் பெண்குன்றி வேரையும் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயாக காய்ச்சப்போகும்போது வந்து அது தலைமுடிக்கு வந்து அபாரமான வளர்ச்சியும், பொடுக்கு தொலைலேருந்து இளநறையிலேருந்து இது மாற்றுது. இது பார்த்திங்கன்னா அது இல்லாமல் மஞ்சள் காமாலை வந்து தீர்றதுக்கு அவுரியோட இலையை அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு கொடுக்குறாங்க. ஒரு டம்ளரில் காய்ச்சி வெள்ளாட்டு பாலில் கலக்கி கொடுக்குறாங்க. இதை வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதிகாலை டைமில் குடிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதை மாதிரி 3 நாள் செஞ்சோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மஞ்சள் காமாலை வந்து சரியாகுதுன்னு வந்து வைத்தியர்கள் மூலமாக தெரிய வருது. பாம்பு கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வேர் இலை எல்லாமே வந்து பாம்பு கடிக்கு விஷமுறிவுக்காக கொடுக்குறாங்க. இதை வந்து பாஷாணங்களோட வீரியத்தை வந்து நம்ம உடம்புலேருந்து கம்மி பண்ணுறதுக்கும் இதை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு வைத்தியர் சொன்னார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் குணமாகறதுக்கு வந்து அவுரி வேர் வந்து அவுரி வேரும் யானை நெறிஞ்சில் இலையும் சம அளவு எடுத்து அரைச்சி எலுமிச்சப்பழத்தில் வந்து எலுமிச்சப்பழ அளவு வந்து மோரில் போட்டு காலையிலேருந்து 10 நாட்கள் சாப்பிட்டு வர நம்மளோட உடம்புல இருக்க இந்த உடம்புலேருந்து வெளிப்படுற அந்த வெள்ளைப்படுதல்ன்ற ஒரு நோய் வந்து சரியாகுது. இந்த வெள்ளைப்படுதல்ன்றது வந்து வெட்டைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அவுரியை வச்சு போகர் வந்து ஒரு நிறைய கற்பங்கள் சொல்லியிருக்காரு. இந்த அவுரி கற்பமும் இருக்குது. அவுரி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, குப்பை மேனி, கொட்டங்கரந்தை, செருப்படை ஆகிய இது எல்லாவோட இலையும் சரிசமமாக எடுத்து நிழலில் காய வச்சு எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து நம்ம தேனில் அதிகமாக சாப்பிட்டு வர நம்ம உடம்பு வந்து காயகற்பமாக மாறுது. நம்மளோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இது இந்த கற்பம் எடுத்துக்கும் போது வெறும் பால் சாதமும் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்றதும் அறிவுறுத்துகிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நீல நிற கஷாயம் இதில் இந்த வேர்லேருந்து எடுக்கிற நீல நிற கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவுரி செடியை வந்து ஒரு காலத்தில் வந்து மண்ணில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பயிராக போட்டு இதை வந்து உழுவுறாங்க. உழப்பும்போது இதில் இருக்க இது வந்து நஞ்சு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறனால இதை வந்து அதை மாதிரி போட்டு பண்ணப்போகும்போது பயிரில் இருக்க அந்த நஞ்சு சரியாகி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்லபடியாக நம்மளுக்கு மனுஷங்களுக்கு எந்த நோயும் வராமல் பார்த்துக்குது. இதை மாதிரி பல நிறைய அனுபவத்தில் வந்து நிறைய பேர் வந்து மருத்துவங்கள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அவுரியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்துங்க. நன்றி. இந்த சேனலை வந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.